அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இன்று முதல் வளமைக்கு திரும்பும் அரசு சேவைகள். கோவிட் தொற்று நோய் காரணமாக 3 மாதங்களாக முடங்கியிருந்த பொது சேவை இன்று முதல் வளமைக்கு கொண்டு வரப்பட உள்ளது. நாட்டில் கோவிட் தொற்றின் 3வது அலை காரணமாக அரசு ஊழியர்களை தேவைக்கு ஏற்ப பணிக்கு அமர்த்தும் அதிகாரம் ஏப்ரல் 27 முதல் நிறுவன தலைவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதுகுறித்து பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை மற்றும் உள்ளராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னசிறி ஒரு சிறப்பு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதன்படி நிறுவன தலைவர்கள் மாதத்தில் 8 நாட்கள் பொது ஊழியர்களை அழைக்க அதிகாரம் பெற்றனர். தேவைப்படும் போது வாரத்தில் 3 நாட்கள் வேலைக்கு அழைக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பொது சேவையில் கற்பிணி பெண்களை அழைப்பது முற்றிலும் நிறுத்தப்பட்டது. கற்பிணி தாய்மார்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கடுமையான தொற்று நோய் சூழ்நிலையால் அச்சுறுத்தப்படுவதாகவும் சுகாதார சேவைகள் இயக்குநர் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் அரசாங்கத்தின் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் ஏராளமான மக்கள் தடுப்பூசி போடப்பட்டதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது சேவையை முன்னெடுக்க அரசாங்கம் முடிவெடுத்திருந்தது. இதன்படி பொது சேவை இன்று முதல் வளமைக்கு திரும்ப உள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய அமைப்பாளராக MS தௌஃபீக் நியமனம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய அமைப்பாளராக பதவிக்கு திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபீக் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் வீட்டுக்கு வீடு மரம் எனும் தேசிய வேலைத்திட்டத்தின் 4வது வருட பூர்த்தியை முன்னிட்டு விசேட வேலைத்திட்டம் தோப்பூர் பகுதியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவீப் ஹக்கீம், திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபீக் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் பதவிக்கு MS தௌஃபீக் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் ரவீப் ஹக்கீம் இதன்போது தெரிவித்துள்ளார். பொறுமையாக இருக்க மாட்டார்கள் மக்கள், அரசாங்கத்திற்கு அமைச்சர் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. நாட்டு மக்கள் தொடர்ந்து பொறுமையாக இருக்க மாட்டார்கள். மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அதிக கவனம் செலுத்த வேண்டும். தவறின் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்படும் நிலையே அரசாங்கத்திற்கு ஏற்படும் என தேசிய மரபுரிமை மற்றும் கிராமிய கலைகள் ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் விதிர விக்ரமநாயக்க அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். போகம்பாறை சிறைச்சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்படவில்லை. இவற்றில் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி, ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் சம்பவத்தை பிரதானமாக குறிப்பிட வேண்டும். இக்குற்றச்சாட்டுடன் தொடர்புடையவர்கள் சுதந்திரமாக உள்ளார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி எழுப்புவதும் குற்றச்சாட்டுவதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்கம் இவ்வாறு செயல்பட்டால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பட நிலையே ஏற்படும். மக்கள் தொடர்ந்து பொறுமையுடன் இருக்க மாட்டார்கள். ஆகவே மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அதிக கவனம் செலுத்த வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 32 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டது. வடக்கு கடற்பிராந்தியத்தில் 32 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான கேரளா கஞ்சா தொகையுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் தொண்டமனாறு முதல் மாமனை வரையிலான பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது 109 கிலோ 150 கிராம் கேரள கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. குறித்த கேரள கஞ்சா தொகையானது சர்வதேச கடற்பிராந்தியத்தில் இருந்து டிங்கி படகின் ஊடாக கரைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் கடற்படையினர் சந்தேகிக்கின்றனர். நாட்டை மூடிவிட்டு முன்னோக்கி செல்ல முடியாது, மைத்ரிபால சிறிசேன. COVID-19 தொற்று நோய்க்கு மத்தியில் நாட்டை மூடிவிட்டு முன்னேறுவது கடினமான பணி என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிடம் பேசிய அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் அதேவேளையில் அரசு சேவைகளை மீண்டும் தொடங்குவதில் எந்த தவறும் இல்லை என்று நம்புகிறேன். தொற்று நோய்க்கு மத்தியில் வளர்ந்த நாடுகளும் தொடர்ந்து செயல்படுகின்றன. நாட்டை மூடிவிட்டு முன்னோக்கி செல்ல முடியாது. அதே சமயம் நிலவும் அபாயத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்று அவர் மேலும் தெரிவித்தார். அபாய வலியமாக இலங்கை, மக்களே அவதானம். நாட்டில் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள பிரதேசங்களை அடையாளப்படுத்தும் புதிய வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் கொரோனா இல்லாத இடங்களே இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. முழு இலங்கை வரைபடமும் அபாய வலியமாக காணப்படுகிறது. நாடு முழுவதும் சுமார் 90% இடங்கள் கொரோனா பரவும் அதி அபாய வலியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபைசர் தடுப்பூசியின் மற்றொரு அளவுகள் நாட்டை வந்தடைந்தன.
ஃபைசர் தடுப்பூசியின் மற்றொரு அளவுகள் இன்று காலை கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. 104,000 ஃபைசர் தடுப்பூசிகளின் அளவுகள் 18 பெட்டிகளில் உள்ளடக்கிய வகையில் விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டன. கட்டார் ஏர்வேஸ் விமானம் மூலமாக இந்த அளவுகள் இன்று அதிகாலை 2:15 விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளன. இலங்கைக்கு 5வது கட்டமாக ஃபைசர் தடுப்பூசிகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இலங்கை வீராங்கனை தொடர்பில் கடும் விமர்சனம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் தற்போது நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் நேற்று நடந்த போட்டியில் பங்கேற்ற இலங்கை வீராங்கனை குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனம் குவிந்து வருகின்றன. நிமாலி நியனாராச்சி என்ற இவர் 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் பங்கேற்றார். தனது போட்டி இலக்கத்தை அவர் சட்டைப்பின் ஒன்றின் மூலம் கட்டி தொங்கவிட்டு காட்சிப்படுத்தியதே விமர்சனங்களுக்கு வித்திட்டது. அதேபோல ஒலிம்பிக் ஏற்பாட்டு குழு பற்றியும் விமர்சனம் எழுந்துள்ளது. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் மீது வாள்வெட்டு. கிளிநொச்சி முரசு மோட்டை சேற்றுக்கண்டி பகுதியில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி முரசு மோட்டை சேற்றுக்கண்டி பகுதியில் நேற்று பிற்பகல் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் எரியூட்டப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.